சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரை இருக்கக்கூடிய தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய விருது பெற்ற நூலாசிரியர்கள் அவர்கள் எந்த ஆண்டு சாகித்ய பெற்றாங்க சோ இதாக பாக்க போறோம் ரொம்ப இம்பார்ட்டான ஒன்று கண்டிப்பா அதில் இருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க ஓகேங்களா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து சிக்ஸ்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பேர் சிறப்பு பேர் அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு போய் பார்த்துக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான ஒன்னு இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஷின் கேட்பாங்க ராபி சேது நூலாசிரியர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராபி சேது இவர் வந்துட்டு தமிழ் இன்பம் அப்படிங்கிற கற் கட்டுரை தொகுப்பிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சாகித்ய விருது பெற்றார் ஓகேங்களா சோ தமிழ் இன்பம் அப்படிங்கிற கட்டுரை தொகுப்பிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கார் யார் ராபி சேது அது மட்டும் இல்லாமல் இவர் இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் எழுத்தாளர் ஓகேங்களா இந்திய அரசுடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் எழுத்தாளர் யார்னு கேட்பாங்க ராபி சேது தமிழ் இன்பம் கட்டுரை தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நெக்ஸ்ட் ஒன் பாரதிதாசன் சோ ரொம்ப இம்பார்ட்டண்டான்னு பாரதிதாசன் வந்து பிசுராந்தையர் அப்படிங்கிற நாடக நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார் பாரதிதாசன் பிசுராந்தையர் அப்படிங்கிற நாடக நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் நெக்ஸ்ட் ஒன் மு மேத்தா மேத்தா வந்து பாத்தீங்கன்னா ஆகாயத்திற்கு அடுத்த வீடு அப்படிங்கிற கவிதைகளுக்காக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் ஓகேங்களா மு மேத்தா ஆகாயத்திற்கு அடுத்த வீடு அப்படிங்கிற கவிதைகளுக்காக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் நெக்ஸ்ட் ஒன் கவிஞர் வைரமுத்து ஸோ கள்ளிக்காட்டு இதிகாசம் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கிறது நாவல் ஸோ இந்த நாவலுக்காக ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி மூன்று ஸோ சாகித்ய அகாடமி பரிசு பரிசு பெற்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி மூன்று நெக்ஸ்ட் ஒன் ஈரோடு தமிழின்பன் ஸோ தமிழின்பன் வந்து வந்து வணக்கம் வல்லுவ அப்படிங்கிற கவிதைகளுக்காக ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு ஈரோடு தமிழின்பன் வணக்கம் வல்லுவ அப்படிங்கிற கவிதைகளுக்காக ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் நெக்ஸ்ட் ஒன் கு அழகிரிசாமி அழகிரிசாமி பார்த்தீங்கன்னா அன்பளிப்பு அப்படிங்கிற சிறுகதைகளுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு ஓகேங்களா அழகிரிசாமி அன்பளிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சிறுகதைகளுக்காக நெக்ஸ்ட் ஒன் டி ஜானகிராமன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சக்தி வைத்தியம் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதாம் ஆண்டு சாகித்ய கடமை விருது பெற்றிருக்காங்க ஜானகிராமன் சக்தி வைத்தியலிங்கம் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போது நெக்ஸ்ட் ஒன் ஆதவன் ஆதவன் வந்து பார்த்திங்கன்னா முதலில் இரவு வரும் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சாகித்ய கடமை பெற்றிருக்காங்க ஆதவன் முதலில் வரும் இரவு சாரி முதலில் இரவு வரும் இது வந்து சிறுகதை தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நெக்ஸ்ட் ஒன் அசோகமித்திரன் அப்பாவின் சிநேகிதர் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காங்க அசோகமித்திரன் அப்பாவின் சிநேகிதர் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு நெக்ஸ்ட் ஒன் நாஞ்சில் நாடன் சூடியப்பூ சூடர்க்க அப்படிங்கிற சிறுகதைகளுக்காக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு நாஞ்சில் நாடன் சூடியப்பூ சூடர்க்க சிறுகதைகள் அப்படிங்கிற சிறுகதைகளுக்காக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நெக்ஸ்ட் ஒன் மேலாண்மை பொன்னுசாமி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரப்பு அப்படிங்கிற சிறுகதைகளுக்காக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காங்க மேலாண்மை பொன்னுசாமி மின்சாரப்பு அப்படிங்கிற சிறுகதைகளுக்காக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது நெக்ஸ்ட் ஒன் வண்ணதாசன் ஒரு சிறு இசை அப்படிங்கிற சிறுகதைகளுக்காக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு வண்ணதாசன் ஒரு சிறு இசை அப்படிங்கிற சிறுகதைகளுக்காக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் சு சமுத்திரம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேரில் பழுத்த பலா அப்படிங்கிற நாவலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காங்க வேரில் பழுத்த பலா சுசமுத்திரம் அப்படிங்கிற சாரி வேரில் பழுத்த பலாங்கிறது நாவல் இவர் வந்து நூலாசிரியர் சமுத்திரம் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் எழில் முதல்வன் சோ இவருடைய இயற்பெயர் மா ராமலிங்கம் இவர் வந்து புதிய உரைநடை அப்படிங்கிற விமர்சனத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு எழில் முதல்வன் இயற்பெயர் மா ராமலிங்கம் புதிய உரைநாடி அப்படிங்கிற விமர்சனத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு சாகித கிழமை இறுதி பெற்றுருக்காரு ஸோ எப்படி வேணாலும் கேட்பாங்க ராமலிங்கம்னு கேட்கலாம் எழில் முதல்வன் கேட்கலாம் ஸோ அந்த ப்ராக்கெட்டில் விமர்சனம் நாவல் சிறுகதையெல்லாம் ஏன் கொடுத்துருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாவலுக்காக கொடுத்தாங்க வேரல் பழுத்த பழம் அப்படிங்கிற நாவலுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்கலாம் வேரல் பழுத்த அப்படிங்கிற விமர்சனம் இல்லைனா சிறுகதைகளுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டில் கேட்கலாம் ஸோ வேரல் பழுத்த அப்படிங்கிறது நாவல் அவங்க கொஷினில் வந்துட்டு சிறுகதைகள் மாற்றி கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அது சிறுகதையாக நாவலா அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் கி ராஜநாராயணன் இவர் வந்து பாத்தீங்கன்னா கோபலபுரத்து மக்கள் அப்படிங்கிற நாவலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சாகித்ய அகாடமி உறுதி பெற்றாரு கி ராஜநாராயணன் கோபலபுரத்து மக்கள் அப்படிங்கிற நாவலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சாகித்ய அகடமி உறுதி பெறாரு நெக்ஸ்ட் ஒன் சா கந்தசாமி இவங்க வந்து பாத்தீங்கன்னா விசாரணை கமிஷன் அப்படிங்கிற நாவலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சாகித்ய அகடமி விருது பெறாங்க சா கந்தசாமி விசாரணை கமிஷன் அப்படிங்கிற நாவலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது இவங்க கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் ஒன் மாப்போ சிவஞானம் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படிங்கிற வாழ்க்கை வரலாற்று நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சாகித்ய கடமை விருது விருது கொடுக்குறாங்க மாப்போ சிவஞானம் வல்லலார் கண்ட ஒருமைப்பாடுங்கிறது வாழ்க்கை வரலாறு இதுக்கு பரிசு கொடுத்த ஆண்டு சாகித்ய கடமை விருது கொடுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நெக்ஸ்ட் ஒன் ராஜாம் கிருஷ்ணன் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேருக்கு நீர் அப்படிங்கிற நாவலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கொடுக்குறாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இவங்க சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் எழுத்தாளர் யானுன்னு பார்த்தீங்கன்னா ராபி சேது இவை வந்து முதல் பெண் எழுத்தாளர் பார்த்தீங்கன்னா ராஜாம் கிருஷ்ணன் ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிருஷ்ணன் வேருக்கு நீர் நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் ஒன் கண்ணதாசன் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணதாசன் வந்துட்டு சேரமான் காதலி அப்படிங்கிற நாவலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சாகித்ய அகடமி விருது வழங்கப்படுகிறது கண்ணதாசன் சேரமான் காதலி அப்படிங்கிற நாவலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அவருக்கு சாகித்ய அகடமி விருது கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற நாவலுக்காக இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கொடுத்துருக்காங்க ஜெயகாந்தன் சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற நாவலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு இவர் சாகித்ய அகடமி விருது பெற்றிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் ராஜேந்திரன் ஸோ ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரன் சொல்லுவாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள் ஒரு வேலை தூங்கி போயிருக்கலாம் அப்படிங்கிற கவிதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாடமியின் மொழிபெயர்ப்பு விருது வழங்கப்படுது ஓகேங்களா ஓகேங்களா அகாடமி விருது கிடையாது சாகித்ய மொழி மொழிபெயர்ப்புக்கான விருது ஓகேங்களா ஸோ வந்து மனோ அதாவது ஒடியாவுடைய நூலாசிரியான மனோரமா பிஸ்வால் மகோபத்ரா அவர் எழுதிய தாரே காளி தாகி தேலா அப்படிங்கிற கவிதை தொகுப்பை மொழிபெயர்த்து தமிழில் பண்ணியிருந்திருப்பார் ஸோ அவருக்காக இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருதுக்கான மொழிபெயர்ப்பு விருது வழங்கப்படும் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் ராஜேந்திரன் பறவைகள் ஒருவேளை தூங்கி போயிருக்கலாம் மொழிபெயர்ப்பு விருது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நெக்ஸ்ட் ஒன் முத்துலிங்கம் ஸோ முத்தலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு வீதி வடக்கு வீதி அப்படிங்கிற சிறுகதை தோப்பிற்காக இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை அரசின் சாகித்ய அகடமி வருது இந்திய அரசின் கிடையாது இலங்கை அரசோட சாகித்ய அகாடமி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இவருக்கு வழங்க வழங்கப்பட்டிருக்கு முத்துலிங்கம் வடக்கு வீதி சிறுகதை தொகுப்பு இலங்கை அரசின் சாகித்ய அகடமி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நெக்ஸ்ட் ஒன் அப்துல் ரகுமான் ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஆலாபனை அப்படிங்கிற கவிதைகளுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க அப்துல் ரகுமான் ஆலாபனை அப்படிங்கிற கவிதைகளுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நெக்ஸ்ட் ஒன் சிசு செல்லப்பா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர தாகம் அப்படிங்கிற நாவலுக்காக ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சாகித்யகரமி விருது வழங்கப்பட்டிருக்கு ஓகேங்களா சிசு செல்லப்பா சுதந்திர தாகம் இது வந்து நாவல் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இவருக்கு சாகித்ய அகரம் விருது வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ஒன் பிரபஞ்சன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய நாவல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வானம் வசப்படும் ஓகேங்களா அந்த நாவலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சாகத்தியகரம் விருது வழங்கப்பட்டிருக்கு பிரபஞ்சன் வானம் வசப்படம் அப்படிங்கிற நாவலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இவருக்கு சாகத்திய அகரமி விருது வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் சிற்பி பாலசுப்ரமணியம் இவர் வந்து ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற கவிதை நூலுக்காக ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கு சிபி பாலசுப்ரமம் ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற கவிதை நூலுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி செயற்குழு உறுப்பினராக பணியாற்றியவர் ஓகேங்களா இது ஒரு டேட்டா சாகித்ய அகாடமி செயற்குழு உறுப்பினராக பணியாற்றியவர் யார்னு பார்த்தீங்கன்னா சிற்பி பாலசுப்ரமணியன் நெக்ஸ்ட் ஒன் பூமணி இவர் வந்து அஞ்ஞாடி அப்படிங்கிற புதினத்துக்காக ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இவருக்கு சாகித்ய அகாடமி வழங்கப்பட்டிருக்கு பூமணி

அம்பை அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா சோப்பு காலத்துல ஒரு பச்சை பறவை அப்படிங்கிற சிறுகதைகளுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான சாகித்ய கடமை உறுதி வாங்கியிருப்பாங்க ஓகேங்களா அம்பை இவங்க இயற்பெயர் வந்துட்டு லட்சுமி சோப்பு கலத்துல ஒரு பச்சை பறவை அப்படிங்கிற சிறுகதைகளுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சாகிதாயக்கடமை உறுதி வழங்கப்பட்டிருக்கும் ஸோ ரெண்டு முப்பதாவது ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒன்று கரண்ட் அவர்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு ராஜேந்திரன் ஓகேங்களா ராஜேந்திரன் வந்து பார்த்திங்கன்னா காலாபானி அப்படிங்கிற புதினத்துக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான சாகட்டி அகாடமி விருது பெற்றவர் ஓகேங்களா மூ ராஜேந்திரன் காலாபானி அப்படிங்கிற புதினத்துக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான சாகட்டி அகாடமி விருது பெற்றவங்க ஓகேங்களா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் இருபத்தி பேர் வந்து நூலாசிரியர்கள் வந்துட்டு அவங்களுடைய சாகத்தி அகாடமி விருது கொடுத்து வந்திருப்பாங்க ஸோ பார்த்து வச்சுக்கோங்க இருபத்தி ஒம்பது முப்பது கடைசியாக லாஸ்ட்டாக ரெண்டு கொடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி கேட்கலாம் ஸோ இந்த முப்பதையும் படிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சாகத்தி அகாடமி பெற்ற நூலாசிரியர்கள் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க எந்த நூலுக்காக புதினத்துக்கா இல்லை வந்துட்டு சிறுகதைகளுக்கா இல்லை நாவலுக்கா அதையும் வச்சுக்கோங்க எந்த ஆண்டு இதையும் பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா இதை வந்துட்டு கூற்றுல கேட்டாங்கன்னா உங்களுக்கு தப்பாக தப்பா வந்துட்டு சூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால தெளிவாக படித்து வச்சுக்கோங்க முப்பதையும்